21 நூற்றாண்டில் நாடு வளர்ச்சியை எட்டும்போது ராஜஸ்தான் அதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அதற்கு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அரசு தேவை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலம் பாலி மாவட்டத்தில் இன்று நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், மொத்த நாடே வளர்ச்சியை நோக்கி இரவு பகலாக வேலை செய்து கொண்டிருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சி நாட்டின் வளர்ச்சி பற்றி கவலை கொள்ளாமல் ஊழல் மற்றும் வாரிசு அரசியலை மட்டுமே இலக்காக கொண்டு செயல்படுவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ராஜஸ்தானில் பாஜக ஆட்சி அமைந்ததும் பெட்ரோல் டீசல் விலை மறு ஆய்வு செய்யப்படும் என்றும் கூறினார். அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சர்ட் மார்லஸ் தில்லியில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து கலந்துரையாடினார். பின்னர் நடைபெற்ற அதிகாரிகளுடனான கூட்டத்தில் பங்கேற்ற இருவரும் இருதரப்பு உறவுகள் மேம்பாடு, பாதுகாப்பு துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் புரிந்துணர்வு குறித்து உரையாற்றினர். அப்போது பாதுகாப்பு துறையின் புதிய நடவடிக்கைகளில் ஆஸ்திரேலியாவின் பங்களிப்பு தேவை குறித்து அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். தில்லி பிரகதி மைதானத்தில் இன்று நடைபெற்ற 42வது சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்று அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பல்வேறு துறைகளின் அரங்குகளை பார்வையிட்டார். அப்போது ஆயுஷ்மான் திட்ட அடையாள அட்டைகளை பயனாளிகளுக்கு வழங்கி பேசுகையில், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு இலவச சிகிச்சை மற்றும் சுகாதார பலன்களை வழங்குவதில் ஆயுஷ்மான் திட்டம் மைல்கல்லாக விளங்குவதாக தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தேசத்தின் நலனுக்கானது என்றும், இந்தியாவில் உள்ள பல்வேறு கட்சிகள் இந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் திட்ட உயர்மட்ட குழுவின் தலைவரும் குடியரசு முன்னாள் தலைவருமான ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாட்டுக்கு நன்மை பயக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நிறைவேற்ற கருத்து வேறுபாடுகள் இன்றி அனைத்து கட்சிகளும் ஆக்கப்பூர்வமான ஆதரவை வழங்க வேண்டும் என தெரிவித்தார். இந்திய அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் கோவாவில் இந்திய சர்வதேச திரைப்பட விழா நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான விழா இன்று கோலாகலமாக தொடங்கி வருகிற 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. விழாவின் ஒவ்வொரு நாள் நிகழ்விலும் பல்வேறு திரைப்பிரபலங்கள் பங்கேற்கின்றனர். இந்த விழாவில் 89 இந்திய திரைப்படங்கள், 62 ஆசிய திரைப்படங்கள், 10 சர்வதேச திரைப்படங்கள், 13 உலக திரைப்படங்களை திரையிட திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழாவில் முதல் முறையாக சிறந்த வெப்சீரிஸ் பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளதாக மத்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வருமான வரி ஏய்ப்பு மற்றும் பல்வேறு பணப்பரிமாற்ற புகார்களின் அடிப்படையில் சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள மொத்த நகை விற்பனை நிறுவனங்கள், முதலீட்டு நிறுவனங்கள் உள்பட 7 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தி வருகிறார்கள். மேலும் நகைக்கடை உரிமையாளர்களின் வீடுகள் மற்றும் அவர்களது உறவினர்களின் வீடுகளிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. தெலுங்கானா மக்கள் மாற்றத்துக்கு தயாராகிவிட்டார்கள் எனவும், பாஜகவின் வெற்றியை மக்கள் உறுதி செய்துவிட்டதாகவும் மத்திய அமைச்சரும் தெலுங்கானா மாநில பாஜக தலைவருமான கிஷன் ரெட்டி தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், தெலுங்கானாவில் பிரதமர் நரேந்திர மோடி 6 இடங்களில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட உள்ளதாகவும், ஹைதராபாத்தில் நடைபெறும் பாஜக பேரணியில் பிரதமருடன் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோரும் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். சத்தீஸ்கர், ராஜஸ்தான், தெலுங்கானா, மத்திய பிரதேசம் மற்றும் மிசோரம் ஆகிய மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை 1760 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது 2018ஆம் ஆண்டில் இந்த மாநிலங்களில் நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பறிமுதல் செய்யப்பட்ட தொகையிலிருந்து 7 மடங்கு அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த மக்கள் மருந்தகங்களில் 90% மருந்துகள் மலிவாக கிடைப்பதால் தொற்றா நோய்களால் அவதிப்பட்டு வருவோரின் மாத மருந்து செலவுகள் வெகுவாக குறைந்துள்ளதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். புதுச்சேரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், சாமானியர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு மலிவு விலையில் குறைந்த அளவில் மளிகைப் பொருட்களை தொகுப்பாக விற்க மக்கள் மளிகை கடைகளை திறக்க வணிகர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். 453 கோடி ரூபாய் செலவில் அரசு துறை கட்டிடங்கள் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டிட குடியிருப்புகளை முதலமைச்சர் MK Stalin இன்று தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அத்துடன் பயனாளிகள் தாமாக வீடு கட்டும் திட்டத்திற்கான பணி ஆணைகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு குடியிருப்புகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், PV ரமணா மீதான குட்கா முறைகேடு வழக்கில் குற்ற நடவடிக்கை எடுக்க CBIக்கு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் அலுவலகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது.
தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ஜி பாஸ்கரன் மீது வழக்கு தொடரவும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆளுநர் அனுமதி அளித்துள்ளார். டிஎன்பிஎஸ்சி தலைவர் நியமனம் தவிர பிற பணி நியமனங்கள் தொடர்பான கோப்புகளுக்கு ஒப்புதல் அளித்துவிட்டதாக உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் தரப்பு தெரிவித்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து அவருக்கு ஜாமீன் வழங்க செந்தில் பாலாஜி தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. மருத்துவ காரணங்களை குறிப்பிட்டு இடைக்கால ஜாமீன் கோரியுள்ள இந்த மனு மீதான விசாரணையை வருகிற 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சர்வதேச சிறு தானியங்கள் ஆண்டை முன்னிட்டு சிறுதானிய உணவு சமையல் போட்டி நடைபெற்றது. இதில் 70க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மைய பணியாளர்கள் கலந்து கொண்டு பல்வேறு வகையான சிறுதானிய உணவுகளை தயாரித்து காட்சிப்படுத்தினர். சிறப்பாக உணவுகள் தயாரித்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ராசிபுரம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ஜெகநாதன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அருளப்பன், மேகலா உள்பட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். திறன் மேம்பாட்டு திட்ட ஊழல் வழக்கில் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு வழக்கமான ஜாமீன் வழங்கி ஆந்திர உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவர் ஏற்கனவே நவம்பர் 28ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் பெற்றுள்ள நிலையில் வருகிற 29ஆம் தேதி முதல் பொதுக்கூட்டங்களை ஒருங்கிணைக்கவோ அல்லது பங்கேற்கவோ அனுமதி வழங்கியும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 40 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருக்கும் பச்சை நிற பால் பாக்கெட் விற்பனையை நிறுத்திக்கொள்ள ஆவின் நிர்வாகம் முடிவெடுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பாலில் கொழுப்பு சத்தை குறைத்துவிட்டு விலையை குறைக்காமல் தொடர்ந்து மோசடி செய்து வருவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றும், விலைக்கு ஏற்ற தரமான ஆவின் பாலை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். காசாவில் உள்ள மருத்துவமனையில் சுரங்கப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. இஸ்ரேல் மீது கடந்த மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ், பாலஸ்தீனியன் இஸ்லாமிக் ஜிஹாத் போன்ற ஆயுத குழுவினர் பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்தியாவில் நடைபெற்ற 50 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலியா சாம்பியன் பட்டம் வென்றது. இந்த தொடரில் சிறப்பாக விளையாடிய வீரர்களை கொண்டு உலகக்கோப்பைக்கான கனவு அணியை ஐசிசி அறிவித்துள்ளது. அதற்கு ரோஹித் சர்மா கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். 12 பேர் கொண்ட இந்த அணியில் விராட் கோலி, கே.எல். ராகுல், ரவீந்திர ஜடேஜா, முகமது ஷமி, பும்ரா உட்பட 6 இந்திய வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். கடலோர தமிழகத்தின் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் அதிகளவாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பாம்பனில் 9 சென்டிமீட்டரும், தங்கச்சி மடத்தில் 8 சென்டிமீட்டர், குமரி மாவட்டம் களியல், பேச்சிப்பாறை ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் அளவுக்கும் மழை பெய்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மைய செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.